فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى. قال نبينا صلى الله عليه وسلم: أحب الناس إلى الله تعالى أنفعهم للناس، وأحب الأعمال إلى الله تعالى سرور تدخله على مسلم، أو تكشف عنه كربا، أو تقضي عنه دينا، أو تقضي عليه جوعا. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. إلا قبل المغشي يميز أنونا الله ورنك وإلتا أخماها صلاة وسلام جير الله تود لبرمانا رسول كريم صلى الله عليه وسلم أننا نبيدهم أننا نعيش وكلهم دوتنا سبتية صحابة كل تابعين كل تفاة تابعين كل ولا تدر المسلمان عن فرنجل أني بذكيدهم كريبا الله ورنك كرمي نرمي تبكت الله ورنك بيش كريم كبرتك أمدرك ورنك نعمل ورنك அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் அருளும் பரக்கத்தும் அமைதியும் உண்டு நிலவட்டுமாக. இந்த வாரம் ஜுமாவிலே கூறப்பட்ட தலைப்பு தைமத்துல் அத்தா, கொடுப்பதனுடைய அந்தஸ்து, கொடுப்பதனுடைய வெகுமதி. வெகுமதி அதாவது ஒரு இதுக்கு ரேட்டு போடுவோம்ல, ஒரு கம்பெனிக்கு இந்த என்ன ரேட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு. அதே மாதிரி கொடை வள்ளல் மாறி வழங்குதனுடைய அதனுடைய மதிப்பு என்ன என்பதை பற்றி இந்த வாரம் ஜுமாவிலே கூறப்பட்டது. الله جل شأنه تعالى قرآن يقول إنكران: فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى. يار قلت فأما من أعطى واتقى وصدق بالحسنى إنهم الله يعجي كنت إنهم نلنا كان إنجل إكتاها من يعني ما دان دنهم سيئر آرولو أول من إسكي سرقة تنوني هي وائلين لساها أني أوروري كاستنغري لسا هي بيتودي كنكر سوركم سرودر كلسا هي بيتودي كنكر نبضها الله جل شأنه تعالى طبعاً يقول إنكار. إمبر مانا رسوله كريم صلى الله عليه وسلم أوركيل قديمين مياه سرند ورا هندار كيل أوركيل إنت على كل سنة على أوركيل نبي صلى الله عليه وسلم أوركيل بيت كور بدي كرده هذا ماني جل كريم كبار كوريا إنت كارتري كرده كارتري إنت بيتا أديه ما إنت كارتري كلي بدو كائن يركنده இதை விட அதிகமாக கொடை செய்ய கொடைவண்டலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதாக நம்ம ஹதீஸில் கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய தாங்களும் அதிகமாக தான தர்மம் செய்து தன்னுடைய மனைவிமார்களையும் அதிகமாக தான தர்மங்கள் செய்ய வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது எதை நம் தனக்காக வேண்டி வைத்துக் கொள்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு சொந்தம் கிடையாது, அது வந்து முடிஞ்சு போனது. நமக்காக என்னென்ன சேர்த்து வைத்திருக்கிறோமோ அதுக்கு எந்த விதமான நன்மையோ எதுவும் கிடைக்காது. ஆனால் எதை நாம் பிறருக்கு கொடுக்கின்றோமோ, ஒரு சின்ன ஒரு ஹதீஸை வழங்கி கொண்டலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆடு வருகிறது அனைத்தையும் மனசுங்க கொடுத்து விடுங்கள் என்பதாக கூறுகிறார்கள். அந்த சமயத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரே ஒரு சப்பையை மட்டும் என்ன பண்றாங்க, முன் சப்பை எடுத்து வைத்துக் கொள்கிறாங்க. அப்போ நபிசல்லாஹு கேட்கிறாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களா என்பதாக. எல்லாத்தையும் எடுத்து எல்லாருக்கும் போந்து முடிஞ்சாச்சா என்று கேட்கும் சமயத்துல எல்லாத்தையும் கொடுத்து முடிஞ்சாச்சு, வெளியே கொடுத்தாச்சு, நமக்காக வேண்டி ஒரு சப்பையை நான் வைத்து இருக்கிறேன் என்பதாக கூறினார்கள். நபிசல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தை கூறிய வார்த்தை என்ன தெரியுமா, நமக்காக நம்ம வெளியே கொடுத்தோம்னா அனைத்தும் தான் நமக்கு, நம்ம எதை வைத்திருக்கிறோமோ அது வந்து நமக்கு கிடையாது, அது வந்து செலவில போயிடும், அது வந்து என்னவோ அது நம்மளோட உள்ளது எந்த நமக்காக வேண்டி இருக்காது. நம்ம எதை வெளியிலே கொடுக்கின்றோமோ அதுதான் என்ன செய்யுது, அதுதான் நமக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக, அதுதான் பின்னால் நமக்கு அது மிகவும் அதிகமாக விளைச்சல் தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவருடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பண்ணாங்க, அதிகமான கொடை கொடுப்பவர்களாக இருந்தார்கள். அவரு ஒரு சில உதாரணத்தை மட்டும் கூறிக்கொள்ளலாம். ஹலீமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பால் குடித்தாய் ரலியல்லாஹு அவங்க வர்றாங்க, வரும் சமயத்தில் அவங்க செல்லும் சமயத்தில் அதிகமாக ஒரு ஒட்டகம் நிறைய ஜாமான் சாமான்களை வைத்து அனுப்புகிறார்கள் அன்பளிப்பு கொடுத்து. அதே போன்று அந்த ஆட்டுத்தலைன்னு சொல்ல 40 ஆட்டுத்தலைகள் செய்கிறாங்க வைத்து அனுப்புகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த காலத்தில் மிகவும் விலை உயர்ந்த உணவு பண்டத்திலையும் மிகவும் உயர்ந்த அந்தஸ்து உடையதாக இருந்தது ஆட்டுத்தலை என்பது அந்த காலத்தில். இவ்வாறாக போன வாரம் பார்த்தோம் ஜெயினபுரதி அல்லாஹ் அவர்களுடைய கொடை எப்படி இருந்துச்சு என்பதால், இப்படியான அனைத்து
மனைவிமார்கள் என்ன செய்தாங்க அவர்கள் கொடுக்கக்கூடிய கொடையை பார்த்து அனைவரும் வீதியில் என்ன செய்தாங்க அனைவரும் கொடை கொடுக்கவர்களாக இருந்தார்கள் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வருகிறார்கள் அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அரசுக்கு என்ன செய்ய தேவையை பூர்த்தி செய்வதற்காகவே ஒரு ஆட்டு கூட்டத்தை கொடுக்கிறார்கள் அது என்னன்னு சொன்னால் அது கணவன் அது கொடுத்தார்கள் ஏன்னா எந்த அளவுக்கு சொன்னால் எவ்வளோ இருந்துச்சுன்னு சொன்னால் இரண்டு மலைகளுக்கு மத்தியில் அவ்வளவு நிறைய ஆடுகளை கொடுத்தார்கள் என்பதாக ஹதீஸ் கூறுகிறது இந்த கொடை அப்படிங்கிறது என்ன யார் கொடுத்தது அல்லாஹ்வுடைய அந்த அத்தா வழங்குதல் வாரி வழங்குதல் வள்ளல் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கிறது இது அல்லாஹ்வுடைய தன்மையாக இருக்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல வந்து கேட்டாங்க அந்த கூட்டத்தார் காலத்தவர் ரப்புக்குமா யா மூசா உங்களுடைய இறைவன் யார் என்பதாக அப்ப என்ன சொன்னாங்க என்னுடைய இறைவன் ஒவ்வொரு எல்லாத்தையும் என்ன செய்ய நான் இறைவன் தான் கொடுத்தான் எல்லா வஸ்துவும் என்ன செய்ய யார் கொடுத்தது அத்தா இறைவன் தான் கொடுத்தான் மாதா குல்லஷை சொல்லவும் அதில் கூடிய அமைப்புகளையும் சரியா அமைத்து வைத்திருந்தான் அவ்வளோ தும்மஹதா அது எப்படி அந்த பொருள்களை நீங்கள் பாவிக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் என்பதை நசீர் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா காட்டி தந்திருக்கிறான் நேர்வழி நேரான ஒரு வழியும் காட்டி தந்திருக்கிறான் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார் ஆயத்து குர்ஆன் வருகிறது என்னன்னு சொன்னால் அந்த கொடை வழங்குதல் என்பது என்ன செய்யுது அந்த தன்மை என்பது அல்லாஹுடைய தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் எதை இந்த உலகத்திலே நாம் அதை செலவு செய்கிறோமோ பிறர்களுக்காக வேண்டி பிறர்களுக்காக எப்படி வேண்டாலும் இருக்கலாம் பிறர்களது வணக்க வழிபாடுகள் அவர்களுக்கு உதவியாக இருப்பதற்காக வேண்டி அல்லது அவருடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்காக வேண்டி எந்த விதத்திலும் இருக்கலாம் நம்மளுடைய உடலாலும் பிறருக்கு உதவி செய்யலாம் அதுவும் மிகப்பெரிய ஒரு நாளை மஷரில் நமக்கு அந்த மனிதனுக்கு என்ன செய்து பயனுள்ளதாக இருக்கின்றது சரபத்துள் ஜாலியான சொல்லக்கூடிய எப்படி வேண்டாலும் இருக்கலாம் அதான் சூரா யாசின் என்ன சொல்ற எழுதிக்கொண்டிருக்கிறோம் இன்னும் எதை எதனா வெற்றி சென்றார்கள் அவர்கள் மரணித்த பின்பு ஒரு பள்ளிவாசலை கட்டிவிட்டு சென்றிருப்பார்கள் இல்லை மக்களுக்கு பயன்தரக்கூடிய ஒரு நீர் ஆகாரத்தை விட்டு சென்றிருப்பார்கள் ஏதாவது ஒரு வழியில மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையினை அவர்கள் செழிப்பாக இருப்பதற்காக வேண்டிய கல்வி நிறுவனங்கள் இப்படியாக எந்தெந்த வஸ்துக்கு இந்த மனிதன் மரணிக்கும் முன்பு எதை விட்டு சென்றானோ அதுதான் அதையும் என்ன செய்து எழுதப்படுகிறது என்பதாக அந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறுகின்றார் நாம் எழுதுகிறோம் என்பதாக நம்ம அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடல் ஆரோக்கியம் அதே போன்று பொருளாதாரம் அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நியமத்தாக இருந்து கொண்டு இருக்கிறது இந்த நியமத்து இருக்கின்றதே இதை வச்சு ரெண்டு விதமா நம்ம பயன்படுத்தலாம் ஒன்று வந்து நம்ம வந்து செலவு செய்து என்ன செய்யறது என்ஜாய் பண்றது ஒன்னொன்னு அதை வந்து என்ன பண்றது இன்வெஸ்ட் பண்றது நம்ம வந்து உலகத்துல இன்வெஸ்ட் பண்றோம் அது தப்பு கிடையாது உலக வியாபாரங்கள்ல இன்வெஸ்ட் பண்றோம் ஆனால் நிரந்தரமான ஒரு என்ன சொல்றது நிரந்தரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறது என்பது எதுவாக இருக்குன்னு சொன்னால் நாளை வறுமைக்காக வேண்டி இந்த மனிதன் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்கள் நிரந்தரமான சதகா தான் இந்த மனிதனுக்கு நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்திலே பிரயோஜனம் தரக்கூடியதாக அதனுடைய நன்மைகள் அதிகமாக வரும் என்பதாக நமக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆயத்தின் மூலமாக காட்டுகின்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள் யாரிடத்திலே அதாவது எக்ஸ்ட்ரா மன்கான ஃபதுலு மன்கான மஅஹு ஃபதுலு ஸஹரின் ஃபல்யஊத் பிஹி அலா மன் லா ஸஹரலா வமன் கான லஹு ஃபதுல மின் ஸாதின் ஃபல்யஊத் அலா மன் லா ஸஹரலா யாரிடத்திலே அதாவது வாகனம் இருக்கின்றதோ அவருக்கு அல்லாத அவருடைய வேலைக்கு போக மீன் அதிகமாக ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு இடத்துல வண்டியில் இடம் இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணணும் ஒன்றரை ஏற்றிக்கொண்டு செல்லணும் இல்லை நம்மள்கிட்ட வண்டி எக்ஸ்ட்ரா இருக்குதா வண்டி இந்த அவனுக்கு கொடுத்து உதவி செய்யணும் இதுதான் சொன்னாங்க அதை போன்று யார் இடத்துல உணவு இருக்கின்றதோ அவங்க என்ன பண்ணுங்க யாருக்கு உணவு இல்லையோ அவங்களுக்கு என்ன பண்ணுங்க உணவை கொடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அஹப்புன் நாஸ் இலல்லாஹி தஆலா மக்களின் இடத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இடத்திலே மிக மக்களில் மிக பிரியமானவர் யார் என்று சொன்னால் மக்களுக்கு அன்பாகும் இன்னாஸ் மக்களுக்கு யார் அதிகமான பிரயோஜனம் தரக்கூடிய இருக்கிறார்களோ அவர்கள் தான்
இன்னும் வஹப்புல் அமாலி இல்லாஹி தஆலா சுரூரன் துதுஹினு அலா முஸ்லிம். இன்னும் அமல்களிலே செயல்பாடுகளிலே அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது என்று சொன்னால் இன்னொரு முஸ்லீமை சந்தோஷப்படுத்து, அவருடைய முகத்திலே மறுமலர்ச்சி ஏற்படுத்துது, அவருடைய கஷ்டங்களை போக்குவது. அவ் அவு தக்ஷி பானு குர்பா, அந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ல இருக்கக்கூடிய கஷ்டத்தை போக்குவது. அவ் தக்கதிய அலை அன்ஹு தைனா, இன்னும் அந்த மனிதனிடத்திலே என்ன கடன் இருக்கின்றதோ அதை செய்கிறது, அவரை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வழிவகுத்து கொடுக்கிறது, அந்த நிறைவேற்ற கடனை நிறைவேற்றுவது. அவு தத்துருத அனுஜுவா, ஒரு மனிதன் பசித்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த பசித்த மனிதனுக்கு என்ன செய்த உணவளிப்பது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிட்டு இந்த ஹதீஸிலே தொடரிலே வருகிறது. எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு மனிதன் இன்னொரு தன்னுடைய சகோதரனுடைய தேவைக்காக வேண்டி என்ன செய்கிறார், அவர்கள் உதவி செய்வதற்காக செல்கிறார். அந்த செல்லக்கூடிய நன்மை இருக்கின்றது, அது மஸ்ஜிதிலே ஒரு மனிதன் யாத்திக்காக இருக்கக்கூடிய அந்த நன்மையை விட அதிகமாக நன்மை தரக்கூடியது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சுட்டிக்காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு பிறர்களுடைய நலனிலே பிறர்களுடைய அக்கறையிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட, அதாவது வணக்க வழிபாடு இருக்கின்றது, இதை விட பிறருடைய தேவைகளிலே பங்கு கொண்டு அவர்களுக்காக வேண்டி கஷ்டங்களை போக்குறது, இது மிக உயர்ந்த நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் யார் எந்த வகையிலாவது யாருக்காவது என்ன செய்திருப்போம், நம்ம பிறருடைய உதவியா நம்ம இப்படியே வந்திருக்கோம். மனிதன் தானே, மனிதன் இன்னும் சமயத்துல எல்லாரும் பிணைந்துதான் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒருவர் இன்னொருக்கு உதவி செய்திருப்பார், இன்னொருவர் மற்றவருக்கு உதவி செய்திருப்பார். அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்காக வேண்டி நம்மளுக்கு அறிந்திருப்போம், நம்ம பிறர்களுக்கு பிறருக்கு இந்த உதவி வந்திருப்போம், அறிந்திருப்போம் அறியாமல் இருந்திருப்போம். நம்ம என்ன துவா செய்யணும் அவர்களுக்காக வேண்டி, இந்த நாட்டினுடைய அரசு இருக்கின்றது, அனைத்து விதமான எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு நீராதாரம் போட்டுகின்றது, அவர்களுக்கு உணவு வகை செய்கின்றது, இன்னும் எங்கெல்லாம் காயம்பட்டு அவர்கள் வாழ முடியாமல் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ, அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ வேலைகளையும் இந்த நாடு இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றது. அதை போன்று நம்ம என்ன செய்யணும், அந்த மக்களுக்காக துவா செய்யணும், நம்மளை அண்டிருக்கக்கூடிய மக்களுக்காக என்ன செய்யணும், நம்ம பிறர் மூலியமா யாரா இருக்கிறது நமக்கு உதவி இருக்கின்ற அவருக்கான துவா செய்யணும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், குதுமின் அம்பானியும் சொதப்பத்தன் துத்தா ஹீரோ மது சக்கியும் யாசன்யானியும், சக்காத்தோட விஷயத்துல வருகிறது. அந்த அவர்களிடத்துல போய் நீங்க என்ன பண்ணுங்க, அவர்களுடைய பொருளிலிருந்து சக்காத்தை வாங்கிக் கொள்ளுங்கள், அவங்களுக்கு என்ன பண்ணுங்க வாய்ப்பு கிடைச்சா சல்லி அழையும் என்று வருகிறது. அவர்களுக்காக துவா செய்யுங்கள் என்பதா. அப்போ நம்ம என்ன கண்டிப்பாக துவா செய்ய வேண்டும், யாரெல்லாம் நம்ம யாரிடமிருந்து நமக்கு உதவி வருகின்றது அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க, எந்தெந்த கூட்டத்திலிருந்து பெரும் வெகுமதி வரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, அப்ப கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஆளுக்குதான் இந்த கூட்டத்தாருக்கு என்ன செய்ய ஆளா, நீ வந்து அவர்களுக்கு பறக்க செய்யாம செய்வதாக துவா செய்பவர்களாக இருந்தார் என்பதாக ஹதீஸ்ல காணக்கிடைகிறது. ஆகவே வாழக்கூடிய காலங்களிலே அதிகமாக நம்மளுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வழங்கி நல்ல வழியில அவனுக்கு பிடித்தமான வழியில அதிகமாக செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்த அனுப்பியவான இறக்கி வைக்கும் சூறாக்கள் கடைசி வசனங்கள் 18-19-20 வசனங்கள் வந்து கொஞ்சம் கவனம் என்னன்னு சொன்னா, செய்தா அவருக்கு சித்திகள் இல்லாதான் வந்து ஏராளமான செல்வத்தை மாறி வழங்கினாங்க. குறிப்பாக வந்து அடிமை விடுதலை, ஒரே நேரத்தில் 7 அடிமைகளை விடுதலை செய்து தாங்க செய்தா விழாவை இல்லாதான் உட்பட 7 அடிமைகளை விடுதலை செய்திருந்தத அவருடைய தந்தை அபு குஹாஃபா, அப்போ அவங்க இஸ்லாத்துக்கு வரல, அதனால் அவங்க என்ன பண்ணாரு திச்சைப்படுத்தினார். எப்படின்னு சொன்னால், இத்தனை இல்லை செல்வத்தை செலவழிச்சு தர்மம் பண்ணி அவங்களதான் விடுதலை செய்திருக்கிற காரணம் வந்து அவங்கள கூட்டி ஏதோ ஒரு பாரியம் செய்திருக்கிறதுக்காக உள்ள புரியுத லாபத்துக்காக குருவுக்கு பாயதி சொன்னார், இந்த குறைச்சிகளோட சண்டை பிடிக்கிறதுக்காக ஒரு படையை திரண்டி என்றெல்லாம் காரணத்தை கற்பித்தார். ஆனால் சில அனுபவத்தை சக்தி இல்லாதவங்க எந்த வாதமும் புரியவில்லை. நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஞ்சள் போகிறாங்க, இவரில் சனம் வந்துவிட்டார், வகி வருகிறது, அவர் வந்து முக்கியமாக வந்து இவர் எந்த ஒரு கூலி எதிர்பார்த்தோ ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்தோ அதை தான் வச்சு செய்யலை.
அகிலத்தின் இரட்சகனுடைய திருப்புருத்தத்தை நாடிதான் இவர் செய்திருக்கிறார் சொல்லிட்டு நிறைவாக சொல்றாங்க. சௌக்கையர்மா நல்லா இருந்தாலும் அந்த தர்மத்தை அவருடைய திருப்புருத்தத்தை வெறுமையாக அடைந்து கொள்வார். அதிகமான செல்வங்களை தானம் திரும்ப செய்யும் கிடைக்கிறது என்ன? அல்லாஹ்விடம் இருந்து அங்கீகாரம். அல்லாஹும் அங்கே அந்த தர்மத்தை அங்கீகரிக்கிறான், அல்லாஹ் உடைய திருப்புருத்தத்தை நாடி செய்யும். இதில் உள்ள ரெண்டு மூணு செய்தி என்னன்னா, செய்யக்கூடிய தர்மத்தை அல்லாஹுடைய திருப்புருத்தத்தை நாடி செய்ய வேண்டும் ஒரு செய்தி. இன்னொன்று செய்கிறேன் சொன்னால், அப்படி அவங்க அல்லாஹ்வுடைய திருப்புத்தி நாடி நாங்கள் யாருக்கு தர்மத்தை பிச்சைப்படுத்தவில்லை. தெரியாது இவன் பாராட்டுக்காக செய்திருப்பான், இவன் வந்து நாலு பேர் காரியத்துக்காக செய்திருப்பான், அது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்குள்ள விஷயம், அது நம்ம தலையிடக்கூடாது. இந்த வசனம் முக்கியமான ஒரு அபரிதமான அந்த செல்வம் கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முஸீபத்துகளை பலாகிலே நீக்கு. சரிண்ணா இமாம் அபூ ஹனீஃபா ரஸாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு தர்மம் செய்யும்போது அந்த தர்மத்தினால் அவருக்கு பிரயோஜனப்படுவது என்பது எண்ணத்தை விட்டுவிட்டு அந்த தர்மம் செய்தால் எனக்கு பிரயோஜனப்படுகிறது, என்னுடைய முசீபத்து நீங்குகிறது, என்னுடைய பாவம் நீங்குகிறது என்று அந்த எண்ணம் கொண்டு நீங்கள் தர்மம் செய்யாத வரை நீங்கள் தர்மமான ஆக முடியாதுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா அந்த எண்ணத்தில் அனைவரும் தந்துடுவானா? இன்னொரு இறைநேசர் பாலா சொல்லுவாங்க, செல்வந்தர்கள் யார் தெரியுமா? ஏழைகளின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள். அது இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு திருமணம் கூட்டும்போது ஆற்றிகள் பூர்வாக அப்பதும் மசாக்கின் அது படிக்க சொல்லி மசாக்கின் சாக்கின் சமையல். அப்போ என்னது உங்களுடைய அந்த சொத்தில் வந்து உங்களுக்கு உறவினர்களை கொடுங்க, கேட்கறவங்களுக்கு கொடுங்க, உங்களுக்கு ஹக்கை கொடுங்கங்கிறாங்க. ஹக்குங்கிறான் மொத்தமாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதை விஷயம் பண்ணுங்கள். எல்லாம் உங்களுடைய காசு கிடையாது, இந்த செய்தியும் அதை வச்சுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேவைகள் அறிந்து கொடுக்கக்கூடிய தர்மம் இருப்பாங்க, கேட்கணும் ஏற்படக்கூடாது. தாவென்று கேட்கும் முன்னே தாவென்று ஈவது தான் தர்மம், மற்றதெல்லாம் கோவென்றும் குருவென்றும் கொள்வதற்காக செய்யக்கூடிய விளம்பர கர்மம் என்று ஒரு கவிஞர் பாடியிருக்கிறார். அதனால் தேவைகளை தெரிந்து இந்த ஏழைகளுக்கு அங்கேயிருந்து அங்கே கொடுக்கும்போது அது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அங்கீகரிக்கப்படுகிறது. அல்லா தாலா புரிஞ்சு கொடுக்குறான் சொன்னா சித்த தர்மத்தை கொண்டு அல்லா தாலா வசன் தெரிவிக்கிறேன். யாருக்கு நான் சித்திகள் இல்லாதான்னு ஒன்று அல்ல ரெண்டு அல்ல மூன்று சம்பவங்கள்ல அந்த வசாமி இருந்துச்சு. எப்படி அவங்க தந்தி அவங்க குராபா சொன்னாரோ அதே மாதிரி சித்திக்கு நான் ஒரு நம்பர் இருந்தார், அவர் முஸ்லீம் கிடையாது, அவர் வந்து இணைக்கக்கூடிய அவர் வந்து சித்திக்கு நாயகம் செய்யக்கூடிய அபரிதமான தர்மத்தை பார்த்து சொன்னாரு, நண்பரே இப்படி அள்ளி தர்மம் பண்றீங்கள ஒரு காலம் வரும் நீங்க நஷ்டப்பட்டு நிற்பீங்க அப்படின்னு அவர் பதுவாக செய்யலை அக்காரத்தில் சொல்கிறார். ஆனால் ஸ்ரீநாயன் மாதம் முடியவில்லை, ரசூலுல்லாவுடைய மஜ்லிஸ் போகிறாங்க, ஜிபிரீலெல்லாம் வந்திருக்கார்கள், வழி இறங்குகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லிக்கிறான், ஒரு ஆசிரியர் இன்னல் இன்சான் அந்த காலத்தின் சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். என்ன அங்கே நம்பர் சொன்னார், ஒரு காலம் வரையும் நஷ்டத்தில் இருக்குன்னு சொன்னார். வசனம் முடியாத இறங்கு, ஆனால் அந்த நண்பன் நிறுத்தி கொண்டான், இந்த நண்பன் தொடர்கிறான், அந்த நண்பன் மூலமாக நண்பனுக்கு என்ன அபரிமான தர்மம் அந்த தர்மத்தை காலம்போது இல்லை இல்லை நிச்சயமாக காலத்தின் சத்தியமான யாரை தவிர விமானம் கொண்டு வந்து அமர்ந்து செய்து சத்தியத்தை கொண்டும் சகோதரத்தை கொண்டும் இதை என்ன கைப்புத்தன்மையை கொண்டும் போதிக்கிறாங்களே அவர்களை தவிர இந்த வசனத்தையும் அதனால் அந்த அதிகமான தானத்தை கொண்டு பண்ணும் பொழுது அந்த அல்லா தாலா அங்கீகரிக்கிறான். அல்லாஹ் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் அங்கீகரிக்கிறார். ஹாக்கிம் தாய் அதாவது ஒரு போர் அந்த கைதிகள்லாம் குறிப்பிட்டாங்க, அப்போ அந்த கைதிகளில் பார்க்கும்போது அது ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் பண்ணுறத பார்த்து விட்டு சொன்னாங்க, இஸ்லாத்தியம் அவருக்கு இஸ்லாத்திய தருவலை முஸ்லீம்களின் தலைவரே நீங்கள் வந்து எங்களுடைய மூதாதையர் சொல்லியிருந்தாங்க ஹாக்கிம் தாயின் அவர் மாதிரி தர்மம் பண்ணுறியா அப்படின்றாங்க. உடனே நான் சில கிட்டே ஹாக்கிம் தாயுடைய வம்சமானாங்க. ஆமாம் அந்த தர்மத்தை வர்றாங்கன்னா அப்படியே நான் இப்போதே நான் விடுதலை செய்கிறேன். அந்த அம்மா பாருங்கள் ஹாக்கிம் தாயுடைய ஜீன் இருக்குமா இல்லையா? அந்த அம்மா சொல்லி என்ன மட்டும் விடுதலை பண்ணால் பட்டார், எல்லாரையும் விடுதலை பண்ணோம், என்னோட அரசு நாம் இல்லாத சொன்னால் நான் சொல்லுவேன் அத்தனை வரையும் விடுதலை செய்தார். அந்த அம்மா போய் அவன் கூட்டத்தையே கொண்டு இஸ்லாத்தியை செஞ்சிருக்கான். அப்போ என்றோ செய்த தர்மம் எத்தனை தலைமுறை சென்று அதை காப்பாற்றிருக்கின்றதை பார்க்கல இல்லையா? நீங்கள் பெருமக்கள் சொல்கிறாங்க இதே ஹாக்கிம் தாய் வந்து இணைக்கக்கூடியவராக தான் இறந்தார், நரகத்தில் தான் இருக்கிறார். ஆனால் அவை நரகம் இருக்கும் நேராக தீண்டுவதில்லை சூட்டில் இருக்கிறார், நான் நரகத்திற்கு தீண்டுவதில்லை என்ற தீ சொல்லும் பொழுது
ஒரு தர்மமான இணையக்கூடிய நலத்தில் இருந்தாலும் நலத்தி தீண்டவள் என்றால் மூமினால் நாமம் வந்து அபரிமான் தர்மம் செய்யும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் இந்த மாதிரியான அந்தஸ்தை தருவான் என்பதை உணர்ந்து அந்த மாதிரி தர்மம் செய்யக்கூடிய சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்துருவானாக தாழ்மையான பிரிவான வேண்டுகோள்.